Hello everyone, today we are going to start Chivvy poem for grade 7 students. Okay, Chivvy na enna? Vanga, poem kulla poi therinjikalam. Chivvy, ask yourself as well as your partner, do you like to be always told what to do or not to do? Ungala neengale ketukonga illa unga kooda irukavangala kelunga. Neenga virumbringala enna seiyano enna seiya koodadunu eppa paathalo orthavanga avangala sollikite irukkaradha idu sei idu seiyadunu sollikite irukkaradha neenga virumbringala. Do grown ups do this in your experience? Okay, grown up means valarnda, adhaadu periyavangala adults dhaan mention pandranga. Experience means anubavam, adhaadu ungalaude anubavathile periyavanga vandu idha seiraangala appdinu kekkranga. When Michael was 5 years old, மைக்கல்ன்றவங்க இந்த போமுடைய ஆத்தர். மைக்கேல் வந்து 5 வயசாக இருக்கும்போது ஹிஸ் மதர் டுக் ஹிம் டு எ நியர்பை ஸ்கூல் ஃபார் அட்மிஷன். நியர்பை மீன்ஸ் அருகே, அட்மிஷன் மீன்ஸ் சேர்க்கறது. அதாவது மைக்கேல்ன்றவர் வந்து 5 வயசாக இருந்தபோது அவங்களுடைய அம்மா வந்து அவரை வந்து அவருக்கு பக்கத்திலே இருக்கிற கிட்டே அருகிலே இருக்கிற வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் வந்து அவங்கள வந்து அட்மிஷன் பண்ணுறதுக்காக மைக்கேல்ன்றவரை கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே அவர் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். த டீச்சர் ஆஸ்ட், அவங்களுடைய ஆசிரியர், டீச்சர்னா ஆசிரியர் நம்மளுக்கு தெரியும், டீச்சர் வந்து கேட்குறாங்க, வாட் டஸ் யுவர் மதர் கால் யூ அட் ஹோம் சைல்ட், உங்கள் அம்மா ஒன்று வீட்டில் எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மைக்கேல் டோன்ட் கேம் த கான்ஃபிடென்ட் ரிப்ளை. மைக்கேல் வேண்டாம் செய்யாத அப்படின்ற பதில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்பிக்கையாக வந்து தான் அந்த பதில் வந்து அவர்கிட்டருந்து. கே நோட் டு சிவி இஸ் டு நேப் டு கண்டினியூஸ்லி அர்ச் சம் ஒன் டு டூ சம்திங் ஆஃப் ஒன் இன் அண்ட் அனாயிங் வே அக்கார்டிங் டு த டிக்ஷனரி. நாக் மீன்ஸ் சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லி நச்சரிக்கிறது, கண்டினியூஸ்லினா தொடர்ந்து, அர்ஜ்னா வலியுறுத்துறது, அனாயிங் மீன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இரிட்டேட் பண்ணுற மாதிரி, அதாவது ரொம்ப ஊன் தொல்லை பண்ணுற மாதிரி இருக்கிறது. சிவினா நச்சரிக்கிறது, ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக தொடர்ந்து செய், இதை செய்யாத, அதாவது நம்ம பெரியவங்கெல்லாம் நம்மளை பார்த்து சொல்லுவாங்கல்ல, இதை செய், இதை செய்யாத, இப்படி உட்காரு, இப்படி உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எப்போ பார்த்தாலும் நச்சரிச்சுட்டே இருப்பாங்கல்ல, வாய் மேலே கை வை, அப்புறம் வந்து மூக்கு நோண்டாது அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தில் பெரியவங்களை நம்ம வந்து நச்சரிச்சுட்டே இருக்காங்கல்ல, நம்மளை எதுவுமே யோசிக்கூடாமல், அதுதான் வந்து சிவின்னு சொல்கிறது. அதாவது தொடர்ந்து ஒருத்தவங்களை வந்து வற்புறுத்துது, இதை செய், இதை செய்யாதன்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்மளை எரிச்சு விட்டுற மாதிரி அவங்க சொல்கிறது தான் வந்து சிவி. ரீட் த போம் நவ. இப்போ போம் படிக்கலாம். க்ரோன் அப்ஸ் சே திங்ஸ் லைக், பெரியவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க, க்ரோன் அப்ஸ் மீன்ஸ் அடல்ட்ஸ் வந்து இப்படிலாம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு நாங்கள் கேட்கலாம். ஸ்பீக் அப், பேசு, டோன்ட் டாக் வித் யுவர் மவுத் ஃபுல், வாயில் ஃபுல்லாக, மவுத் ஃபுல் மீன்ஸ் வாயில் ஃபுல்லாக ஏதாவது வச்சுக்கிட்டு பேசாத. டோன்ட் ஸ்டேர், ஸ்டேர் மீன்ஸ் முறைச்சி பார்க்கறது, ஒன்றையே அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறது, முறைச்சி பார்க்காத, மறைக்காத. டோன்ட் பாயிண்ட், கை நீட்டி, அதாவது ஒருத்தவங்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி கை நீட்டிலாம் பேசுவாங்கள்ல, அதை மாதிரி பாயிண்ட் பண்ணி பேசாத. டோன்ட் பிக் யுவர் நோஸ், அண்ட் வந்து மூக்கை வந்து நோண்டாத, மூக்கை வந்து நம்ம நோண்டுவோம் இல்லையா, அந்தமாரி மூக்கை நோண்டாத அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க எப்போ பார்த்தாலும் சொல்கிறதா. இதெல்லாம் இந்த பேராகிராஃபில் பெரியவங்களாம் சின்னவங்களை என்னென்னலாம் சொல்லி ஆர்டர் பண்ணுறாங்கன்றதை சொல்கிறாங்க. அதாவது பேசு, ஸ்பீக் அப், அண்ட் வந்து வாயில் வந்து மவுத் ஃபுல்லாக ஏதாவது வச்சுட்டு பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வாய் ஃபுல்லாக ஏதாவது வச்சுட்டு பேசணும்னா சிந்தும், அதனால் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் வந்து முறைச்சி பார்க்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து ஏதாவது வந்து சுட்டி காட்டி உன் கைவிரலில் வந்து வச்சு நீ கை நீட்டி பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து மூக்கை நோண்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயந்தான், அப்போ தான் நம்மளுக்கு பெரியவங்களானே நம்ம இந்த விஷயங்கள்லாம் வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி, அடுத்தவங்க இரிட்டேட் பண்ணுற மாதிரி செய்ய மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பேராஃப் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சிட்டப், சிட்டப் மீன்ஸ் உக்காரு. சே ப்ளீஸ், ப்ளீஸ் மீன்ஸ் தயவு செய்து, அதாவது ஏதாவது ஒன்று சொல்லும் போது ப்ளீஸ் செஞ்சு கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ளீஸ் சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லித்தராங்க. லெஸ் நாய்ஸ், குறைவாக சத்தம் போடு, நாய்ஸ் மீன்ஸ் சத்தம், அதாவது குறைவாக சத்தம் போடு, ரொம்ப கத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷட் த டோர் பிஹைண்ட் யூ, உனக்கு பின்னாடி இருக்கிற கதவை வந்து சாத்திட்டு வா, பிஹைண்ட் மீன்ஸ் பின்னாடி, உனக்கு பின்னாடி கதவை வந்தால் சாத்திட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் ட்ராக் யுவர் ஃபீட், ட்ராக் மீன்ஸ் இழுக்கிறது, ஃபீட் மீன்ஸ் கால்கள், அதாவது உங்களுடைய கால்களை இழுக்காத அப்படின்னு சின்ன பசங்களை பார்த்து சொல்லிட்டே இருப்பாங்க பெரியவங்க. ஏன்னா காலை வந்து தூக்கி வச்சு நடக்கணும், காலை வந்து இழுக்காது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹாவன்ட் யூ காட் எ ஹேண்ட்கி, ஹேண்ட்கி மீன்ஸ் ஹேண்ட் கச்சி, ஹேண்ட் கச்சிப்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கைக்குட்டை,
உன்னுடைய கைக்கூட்டை நீ வந்து உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. ஹேங்கி வந்து உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம எப்போயாவது வெளியே போகும்போது ஹேண்ட் கச்சப் எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. டேக் யுவர் ஹேண்ட்ஸ் அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட்ஸ், அதாவது நம்ம பாக்கெட்டுக்குள்ளே கை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தோம்னா உங்களுடைய பாக்கெட்டில் இருக்கிற உன்னுடைய கையை வந்து வெளியே எடுத்துடு. ஹேண்ட்ஸ் அவுட் மீன்ஸ் வெளியே எடுக்கிறது, உன்னுடைய பாக்கெட்டில் கை வச்சுருந்தா அதை வெளியேடு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த பேராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, உட்காருங்க, ப்ளீஸ் சொல்லுங்கள், லேஸ் நாய்ஸ் பண்ணுங்கள், சத்தம் குறைவாக பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் பின்னாடி கதவை வந்து மூடிட்டு வாங்க, உங்களுடைய கால்களை வந்து இழுக்காதீங்க, உங்களுக்கு ஹேண்ட் கிக் கிடைக்கலையா, உங்களுடைய கையில் வந்து பாக்கெட்லேருந்து எடுங்க அப்படின்னு நம்மளுக்கு இந்த பேராகிராஃபில் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க, பெரியவங்களாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புல் யுவர் சாக்ஸ் அப், உங்களுடைய சாக்ஸை மேலே இழுக்கவும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாக்ஸ் வந்து கீழே போயிடுச்சுன்னா அதை வந்து மேலே இழுக்க சொல்லி சொல்லிட்டே இருப்பாங்க. புல் மீன்ஸ் இழுக்கிறது, அப்டா மேலே. ஸ்டாண்ட் அப் ஸ்ட்ரெயிட், ஸ்டாண்ட் அப் மீன்ஸ் நில்லு, ஸ்ட்ரெயிட்னா நிமிர்ந்து, நிமிர்ந்து நில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்ம குனிஞ்சோம்னா நம்ம பேக் போனும் வந்து பெண்ட் ஆகிடும். ஸோ வந்து எப்பயுமே நம்ம வந்து பேக் போன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்து தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சே தேங்க் யூ, தேங்க் மீன்ஸ் நன்றி, அதாவது நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் இன்ட்ரப்ட், அதாவது பெரியவங்க எதாவது பேசிட்டே இருந்தோம்னா நம்மளை வந்து குறுக்கிடாதே, இன்ட்ரப்ட் மீன்ஸ் குறுக்கிடாதே அப்படின்னு சொல்கிறது, நடுவில் வராத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க டோன்ட் இன்ட்ரப்ட் அப்படின்னு. நோ ஒன் திங்ஸ் யூ ஆர் ஃபன்னி, ஃபன்னி மீன்ஸ் வேடிக்கையான ஆள், அதாவது நீ யாரும் உன்னை வந்து வேடிக்கையான ஆள், நீ ஒரு ஃபன்னியான ஆள் அப்படின்னு நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. டேக் யுவர் எல்போஸ் ஆஃப் த டேபிள், எல்போஸ் மீன்ஸ் முழங்கைகள், அதாவது நம்ம டேபிள் மேலே வந்து முழங்கை வச்சுருந்தா அதை வந்து டேபிள் மேலேருந்து உங்களுடைய முழங்கையை வந்து எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காண்ட் யூ மேக் யுவர் ஓன் மைண்ட் அப் அபவுட் எனி திங், ஏன் உங்களால் சொந்தமாகவே எதை பற்றியும் யோசிக்கவே முடியாதா அப்படின்னு லாஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்டான்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய சாக்ஸை வந்து மேலே இழுங்க, நிமிர்ந்து நில்லுங்க, அண்ட் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள், அண்ட் வந்து யாராவது பேசிகிட்டு இருக்கும் போது அவங்கள இன்ட்ரப்ட் பண்ணாதீங்க, பேசிகிட்டு இருக்கும் போது குறுக்க வராதிங்க, குறுக்க வந்து பேசாத, உன்னை யாருமே ஃபன்னின்னு நினச்சிடக்கூடாது, உங்களுடைய கைகள் வந்து டேபிள் மேலே வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய கைகள் வந்து டேபிள் மேலேருந்து எடுங்க. லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏன் உங்களால் சொந்தமாக எதை பற்றியும் யோசிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சின்னங்களா இருந்தா நம்மளால இதை பத்தியும் யோசிக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த போம் வந்து எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா, மைக்கேல் ரோசன்ற தான் எழுதியிருக்காரு. அவரும் இந்த அடல்ஸோடைய நாக்ஸ் எல்லாமே ஓவர் கம் பண்ணி தான் வந்திருக்காரு போல இருக்கு. அதனால தான் இந்த போம் வந்து அவர் சிவின்ற போம் வந்து எழுதியிருக்காரு. ஓகே, இந்த சிவி போம்ல வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். அண்ட் வந்து உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அடல்ஸ் இந்த சிவி, நீங்களும் வந்து உங்களோட லைஃப்ல நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, வாக்கிங் த போம் வாங்க பார்க்கலாம்.